எம்டி விநேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் நூற்றி மூன்று குடி செயல் வகை ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது கோடி பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் அமரகத்து வங்கர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொரை அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொரை அமரகம் என்றால் போர்க்களம் அமர் செய்கின்ற இடம்னா போற் போரிடுகின்ற இடம் போர்க்களம் அங்கே போரிடுகின்ற வீரர்கள் எப்படி போர் போர்க்களத்தில் வீரிடு போரிடுவார்கள் பயந்து பயந்து போரிடுவார்களா நடுங்கி நடுங்கி போரிடுவார்களா அச்சமில்லாமல் நேர் நின்று மார்பை காட்டி உயிருக்கு பயப்படாமல் அச்சமின்றி துணிச்சலோடு ஆர்வத்தோடு மிடுக்காக போர்க்கருவிகளை கையாண்டு எதிரிகளை வீழ்த்துவார்கள் வீழ்த்துவிட்டு சிரிப்பார்கள் துன்பமே இருக்கக்கூட முகத்திலே போரி போர் போரிடுகின்ற பொழுது துன்ப முகத்தோடு வருத்தத்தோடு போரிடக்கூடாது அவனுக்கு வீரம் இல்லை என்று பொருள் துணிச்சலாக தெளிவாக மார்பை நிமிர்த்தி எதிரிகளை அழித்த பிறகு சிரித்து கர்ஜனை செய்து சிரித்து போரிட வேண்டும் அவன்தான் உண்மையான வீரன் ஒரு குடும்பத் தலைவன் என்றால் துணிச்சலாக சிறிதும் கலக்கமில்லாமல் மன வருத்தம் மிக தெளிவாக நேர் நின்று துணிச்சலாக வேலையை செய்து முடித்து குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் வெற்றி காண வேண்டும் துணிச்சலும் இந்த கருவிகளை போர்க்கருவிகளை கையாளுகின்ற திறனும் எதிர்களை வீழ்த்துவதிலே துடிப்பும் ஆர்வமும் இருக்கின்ற ஒரு வீரம்தான் ஜெயிக்க முடியும் அவன்தான் வெற்றி பெற முடியும் அந்த நாட்டிற்கு வெற்றி தேடி தர முடியும் கோழையினால் தூங்கு மூஞ்சி வருத் முகத்திலே வருத்தம் தோய்ந்தவன் மனக்கலக்கம் அடைந்தவன் துணிச்சல் இல்லாதவன் சோம்பேறி கலர்ந்து நடக்கின்றவன் தடுமாறி நடக்கின்றவன் போர்க்களத்தில் வெற்றி பெறமாட்டான் அந்த நாட்டிற்கு கெட்ட பெயர் தான் ஏற்படும் அந்த நாட்டிற்கு தோல்வி ஏற்படும் அவனால் அந்த வீரனால் அந்த நாடு தோற்றுவிடும் வீரனென்றால் நிமிர்ந்து நின்று போர்க்கருவிகளை துணிச்சலாக பயன்படுத்தி எந்தெந்த வழிகளிலெல்லாம் தாக்குதல் நடத்த முடியுமோ துணிச்சலாக தாக்குதல் நடத்தி வெற்றி கழிப்போடு எதிரிகளை கண்களை விழித்து பார்த்து எதிரிகள் இவன் பார்க்கின்ற பார்வையிலேயே நடுங்க வேண்டும் சோம்பேறித்தனமாக கோழைத்தனமாக போரிடக்கூடாது வீரத்தோடு போரிட வேண்டும் ஆண்மையை காட்ட வேண்டும் உன்னுடைய ஆண்மை தோல் உரத்தை காட்ட வேண்டும் அப்படி காட்டினால் வெற்றி கிடைக்கும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் நிமிர்ந்து நடந்து தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் செய்து நிறைவாக செய்து அந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டுமோ கஷ்டப்பட்டு இரவும் பகலும் கஷ்டப்பட்டு துணிச்சலாக வருத்தம் இல்லாமல் செய்ய வேண்டும் ஆர்வத்தோடு ஒரு வேலையை செய்ய வேண்டும் குடும்பத்தினுடைய ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அந்த குடும்பத் தலைவன் சோர்ந்து சோம்பேறித்தனமாக ஏனோ தானோ என்று எல்லாம் வேலை செய்யக்கூடாது குடும்பத்தினுடைய வேலையை துணிச்சலாக ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு என்னுடைய குடும்பத்திற்காக நான் உழைக்கிறேன் என்று தளர்ச்சி அடையாமல் முயற்சி மேற்கொண்டு துடிப்போடு ஆர்வத்தோடு அந்த வேலையை செய்து முடித்து அந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அவனுக்கு பெருமை சேரும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனால் தலைவனால் அந்த குடும்பத்திற்கு பெருமை அவனுக்கும் பெருமை அந்த குடும்பத்துக்கும் பெருமை குடும்பம் உயர்ந்த நிலைக்கு தானாக சென்றுவிடும் இவன் சோம்பேறித்தனமாக எந்த வேலையும் சுறுசுறுப்பில்லாமல் ஏனோ தானோ என்று செய்து செய்யலாமா செய்யக்கூடாதா இன்றைக்கு செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா அவரை கூப்பிட்டு உதவிக்கு செய்யலாமா இவரை கூப்பிட்டு உதவிக்கு அழைக்கலாமா காலை செய்யலாமா இல்லை இரவு செய்யலாமா நாளைக்கே செய்யலாம் என்றெல்லாம் தடுமாற்றம் தடுமாற்றத்தோடு செய்கின்றவனாலே அந்த குடும்பத்திற்கு எந்த பெயரும் வர எந்த தொழிலையை அவன் செய்ய ஆரம்பித்தாலும் வெற்றி பெற முடியாது ஆகையினாலே திருவள்ளூர் சொல்லுகின்றார் மிக மிக போர்க்களத்திலே வீரத்தோடு போரிட்டு எதிரிகளை சாய்த்து வெற்றி வாகைச் சூடுகின்ற வீரனைப் போல இந்த குடும்பத்திற்காக மிக துணிச்சலாக செயல்களை ஆற்றி விருப்பத்தோடு ஆர்வத்தோடு செயலாற்றி அந்த செயலிலே தொய்வில்லாமல் தான் ஒருவனை செய்து முடித்து வெற்றி பெற்று குடும்பத்தை உயர்த்த வேண்டும் அந்த போர் வீரனுக்கு சமமாக ஒரு குடும்பத் தலைவன் போர் வீரனைப் போல விளங்க வேண்டும் அந்த போர் வீரனால் நாடு எப்படி வெற்றி பெறுகிறதோ நாடு எப்படி புகழடைகிறதோ அதே போல இந்த குடும்பம் புகழ்பெறும் வெற்றியடையும் எந்த தொழில் எந்த தொழிலை செய்தாலும் வெற்றி பெறுவான் குடும்பம் நல்ல நிலைக்கு வரும் உயர்ந்த நிலைக்கு வந்துவிடும் எல்லோரும் பாராட்டுவார்கள் இவனுக்கும் நல்ல பாராட்டு கிடைக்கும் நல்ல உடையவன் என்ற பெயர் கிடைக்கும் குடியாண்மை மிக்கவன் நல்லாண்மை மிக்கவன் வல்லாண்மை மிக்கவன் தாளாண்மை மிக்கவன் என்ற பெயரெல்லாம் இந்த குடும்பத் தலைவனுக்கு வரும் என்று திருவள்ளுவர் போர் வீரனுக்கு நிகராக ஒரு குடும்பத் தலைவன் செயல்பட வேண்டும் போர் வீரன் எப்படி இருப்பானோ அதைப் போலத்தான் ஒரு குடும்பத் தலைவனும் போராடி போராடி இந்த குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று பதிவு செய்கின்றார் இந்த குரலிலே மீண்டும் நாளை சந்திப்போம்